ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஜேவிசிசி கரூர் யூனிக் சிசி கோயம்புத்தூர் ஓகேண்ணா கேஎஃப்சிசி பொள்ளாச்சி திருப்பூர் ஜேஆர் திருப்பூர் ஜிஆர் கேஎஃப்சிசி ஓகே ஓகே ரெண்டாவது செமிஃபைனல் ஓகேண்ணா ஆ சரிண்ணா ஹாய் டியர்ஸ் சாரி கோச்சிக்காதீங்க கொஞ்சம் டிலே ஆகிட்டு கிரவுண்டு வர்றதுக்கு செம்ம டிராஃபிக்கு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு செமிஃபைனல் பொள்ளாச்சி விசஸ் சிஆர் கார்மண்ட்ஸ் ரெண்டு டீமுக்கும் ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச்சு சிஆர் கார்மண்ட்ஸ் விசஸ் பொள்ளாச்சி ரெண்டுமே தரமான டீமு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு 24 ரன் போயிருக்கு ரெண்டு விக்கெட்டு இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அந்த மேட்சை ஓகேவா 7 ஓவர் தான் அந்த மேட்ச்சு மொத்தமாகவே கண்டிப்பாக அந்த மேட்ச் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிலே ஆகிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் டிலே ஆகிட்டு கிரவுண்டுக்கு வரத்துக்கு இன்றைக்கி பஸ்ஸில் வராமல் பைக்கில் வந்தேன் அதனால் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் நான் தங்கியிருக்கிற இடத்துக்கும் கிரவுண்டுக்கும் கரெக்டாக 10 கிலோமீட்டரு ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரில வந்த உடனே மேட்ச் ஆரம்பிச்சுட்டு மனசே சரியில்லை ஸ்டார்டிங்லேயே பரவாயில்ல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில கண்டிப்பாக மேட்ச்சில் மீட் பண்ணலாம் ஓகேவா மூணாவது ஓவர் நடந்துகிட்டு இருக்கு கரெக்டாக 21 ரன்னு 2 விக்கெட்டு ஸ்ட்ரைக்கில் பழனி எண்ணனும் நான் ஸ்ட்ரைக்கர் பூஞ்சத்தி சிவாவும் நிற்கிறாங்க செம்ம அடி அடித்தாருங்க ஒரு மேட்ச்சு அப்பா கண்ணுக்குள்ளே நிற்கி தின்னும் பால் நல்லா சுற்றி போட்டிருக்காரு கேட்சான்னு பார்க்கலாம் ஏய் சூப்பர் கேட்சு செம்ம கேட்சுங்க இவர் பிடிக்க வந்தார் கரெக்டாக இவர் கையில் குத்தி இவருக்கு வந்துருச்சு விக்கெட் ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் சிவா இறங்கியிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் எப்பா முன்னாடி ரொம்ப முன்னாடியே குத்திருக்காருங்க ரொம்ப முன்னாடியே குத்தி திருப்பியிருக்காரு தரமான பால் நாலு விக்கெட்டா மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு கரெக்டாக 27 ரன் 4 விக்கெட்டு 4வது ஓவர் நியூ போலர் பா சிவா தரமாக அடிச்சிருக்காருங்க வந்த உடனே ஒரு வானை வேடிக்கை காமிச்சிருக்காரு சூப்பராக ஃபிளிக் பண்ணி அடிச்சிருக்காரு இந்த சாட்டை 6 இன்னைக்கு சண்டே எவ்வளோ பேர் விளையாடுறாங்க பாருங்க அந்த சைடு நியூ பவுலர் கோகுல் பேட்டிங்கில் பூஞ்சத்தி சிவா முன்னாடியே கூட்டி இந்த டைம் கம்பேக் பண்ணி திருப்பியிருக்காரு பாலை பயங்கரமான ஷாட்டுங்க தெருக்க விட்டுருக்காரு இந்த ஷாட்டை ரிவேஸ் திரும்பி தெளிவான அடி அங்க 6 சிவா சூப்பர் ஆடுறாருங்க செம்ம ஸ்டாஃப் இங்க கண்டிப்பா அவுட் இருந்தா 4 தான் சிங்கிள் சின்னதா ஒரு ஃபீல்டிங் மிஸ் அங்க 2
ரைட் திண்டி கேப்ல அடிச்சிருக்காரு சிவா. தெளிவான ஒரு நாலு. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 46 ரன், 4 விக்கெட்டு. அஞ்சாவது ஓவர் பிரகா வந்திருக்காரு பந்து வீச்சு முனையில். கிரேட் பால் தான் உண்மையாவே, ஆர்க்கர் மாதிரி போட்டிருக்காரு. அவுட் ஸ்விங் அங்க தரமான பந்து வச்சு நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்காரு சிவாவை. டாட் பால் இந்த டைம் கொஞ்சம் உள்ள வந்துட்டாரு. செம்ம பாலு, ஐயோ ஐயோ வேரியேஷன் பயங்கரமா இருக்கு. பேட்ஸ்மேன் ரொம்பவுமே கொஞ்சமே கன்ஃபியூஸ் ஆகுற அவரு. ஒவ்வொரு டாலுமே கரெக்டா எந்த திசையில பால் வந்ததோ அந்த திசையை நோக்கி கரெக்டா அடிச்சிருக்காரு சிவா. நல்ல பேட்டிங் அங்க, கவர்ஸ்ல ஒரு நாலு. ஒரு பால் லைன்லயே போட்டிருக்காரு, கொஞ்சம் உள்ள வந்திருக்காரு. குட் டெலிவரி அங்க. டாட் பால் அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, 52 ரன், 4 விக்கெட்டு. நியூ பவுலர் பிரசாந்த், அவருக்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச், கேட்ச். பிரசாந்த் ஊர்ல முத பால விக்கெட்டா மாத்திருக்காரு. ரெண்டாவது பால் இங்க தம்ம வேகமா போட்டிருக்காரு. இந்த பால் எதிர்பார்க்கவே இல்ல சிவா. குயிக் டெலிவரி, தேர்ட் ஒன் இங்க. ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு, ஃப்ளிக் பண்ணி அடிச்சிருக்காரு கொஞ்சம் முன்னாடியே வச்சு பால. நாலு செம்ம அடி அடிச்சிருக்காரு. கேட்ச் என்னன்னு பார்க்கலாம். சான்ஸ் ஃபார் கேட்ச், சூப்பராக பிடிச்சாரு. கரெக்டாக பாலை வாட்ச் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக போய் நின்றுட்டார் முன்னாடியே. டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் சிவா அவுட்டு. இது வரைக்கும் 4 பால் போட்டு 4 ரன் கொடுத்துருக்காரு, அதில் 2 விக்கெட் வேறு எடுத்திருக்காரு பிரசாந்த். நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. ஆஹா, முக்கியமான டயத்தில் ஒரு மிஸ்ஃபீல்டங்க. 4, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணவே கூடாது. நல்லா பந்து போட்டுட்ருக்காரு அவருக்கு. இதை தடுத்திருந்தாலே ஒரு ரன் தான். நியூ பேட்ஸ்மேன் சூர்யா வந்த மொதல் பாலே 4 மாற்றிருக்காரு. கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அவருக்கு இன்னுமே வந்திருக்கும். இந்த டைம் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. சிங்கிள் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு, 61 ரன், 5 விக்கெட்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓவரில் லாஸ்ட் ஓவர். நியூ போலர் யுவராஜ் வந்திருக்காரு. ஒரு லெஃப்ட்டு நல்லா திருப்புவார் பாலை. ஓப்பா சூர்யா வேற லெவலில் ஒரு 6 அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெயிட்டில். அந்த காம்பவுண்டை தாண்டி அடிச்சிருக்காரு. நல்ல அடி அங்கே. சூர்யா அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுமே ரொம்ப டிஸ்டன்ஸ் அங்கே தான் போகுது. லைனு கிட்டலாம் ஒன்று கூட உள்ள மாட்டேது. பார்த்தீங்களா இல்லையா, செம்ம அடிங்க. பாலை குத்தி எலும்பு விட்டு அடிச்சிருக்காரு.
லைன் எல்லாம் தாண்டி ஒரு 30 மீட்டர் தள்ளி தான் விழுந்திருக்கும் இந்த சிக்ஸ். ரெண்டு பாலுமே சிக்ஸா மாத்திருக்காரு சூர்யா. தேட ஒண்ணுங்க லீடிங் எஜ் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச் கேட்ச் ரெண்டு சிக்ஸ் போனாலும் அடுத்த பால விக்கெட் அடிச்சிருக்காரு சூர்யாவை யுவராஜ். நியூ பேட்ஸ்மேன் தனசேகர், தனசேகர் டு யுவராஜ். ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு, கரெக்டான லென்த்தில் போட்டிருக்காரு பாலை. அளவான ஒரு ஸ்பீடு இது டாட் பால். கொஞ்சம் கேப்பை பார்த்து அடிச்சிருக்காரு. ஒன்னா ரெண்டான்னு பார்க்கலாம். ஃபீல்டிங் மிஸ் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு, ஃபீல்டிங் மிஸ் ஆகலனாலும் ரெண்டு. நல்லா ரன்னிங் அங்க. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. கேட்சான்னு பார்க்கலாங்க. தரமான கேட்ச் கீப்பர் தகா. கரெக்டாக 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 விக்கெட்டு, 75 ரன்னு, 76 ரன்னு டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சிலையும் பேட்ஸ்மேன் நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க. சிஆர் கார்மெண்ட்ஸ்லேயும் பவுலர்ஸ்லாம் தரமான பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. 10 ரன் தான் அடிக்கணும். இருந்தாலும் பந்து போடுறதுக்கு இங்கே ஆள் நிறைய பேர் இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அங்கேயும் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. கண்டிப்பாக சேஸ் பண்ணுறாங்களா இல்லை இவங்க பந்து போடுறாங்களா அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஒரு பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காங்க. ஒரு ஃபீல்டிங் மிஸ், ஒரு ரன்னை மாற்றலான்னு பார்த்தாங்க. எக்ஸலண்டாக போட்டாருங்க. லோ ஃபுல் டாஸ், ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் வினோத் ஆஃபில் போட்டிருக்காரு. கேப்பில் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அங்கே. சிங்கிள் பவர் பிளே. 2 ஓவர் தான். ரொம்ப ஒரு யார்க்க ட்ரை தான். ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ஐயோ ஐயோ, சின்னதாக ஒரு ஃபீல்டிங் மிஸ் அங்க. பிடிச்சிருந்தா ஒரு ரன்னு, இப்போ 2 ரன்னு. ரிவேஸ் திரும்பியிருக்காரு. ஃபீல்டர் கையிலே போய் விழுந்திருக்கு. விக்கெட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனு பிரகா. பிரகாவோட விக்கெட் ரொம்பவே முக்கியம் டீமுக்கு. ஏன்னா 76 ரன்னு சேஸ் பண்ணணும். அழகாக அவுட்டு. நியூ பேட்ஸ்மேன் கோகுல் இறங்கியிருக்காரு. லோ ஃபில்டர்ஸ் அங்கே. ஃபீல்டர் கையிலே அடிச்சிருக்காரு. சிங்கிள் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளேயில் 5 ரன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிவா. ஒரு விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. டீமுக்காக நல்ல பவுலிங். நியூ பவுலர் வீரா வந்திருக்காரு பேட்டிங்கில். நியூ பேட்ஸ்மேன் கோகுல். ரொம்ப செம்ம டெலிவரிங்க. குத்தி எக்ஸ்ட்ரா பவுன்ஸாக இருக்குது.
ஸ்டார்ட் பால். அகைன் திரும்ப அதே இடத்துல போட்டிருக்காரு, இந்த டைம் நோ பால். ஃப்ரீ கிட் பாலை தரமாக போட்டிருக்காரு குட் லென்த்தில் வீராண்ண. டாட் பால் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க, தடுப்பூசி மாதிரி இடுப்புக்கு போட்டிருக்காரு. டாட் பால் சாரி சாரி சிங்கிள். பாலை லைட்டாக திருப்பியிருக்காரு வீராண்ண, குட் லென்த்துலேயே போடுறாரு. திரும்ப எகைன் அதே இடத்துல போட்டிருக்காரு, தரமான பந்து வச்சு. வீராண்ண பவுலிங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நடந்து போயிட்டே இருப்பாரு, பால் கையில் வாங்கின உடனே திரும்பின வேகத்துக்கு பவுலிங் ஸ்டெப் எடுத்துருவார் பாருங்களேன், திரும்பின வேகத்துக்கு எடுத்துருவார் உடனே. வைக்க மாட்டார் அந்த இடத்துல, ஃபீல்டர் கையில் போயிருக்கு சிங்கிள். வெறும் 3 ரன்னுக்கு போட்டிருக்காரு இந்த ஓவர் வீராண்ண, தரமான பந்து வச்சு. 2 ஓவருக்கு 8 ரன்னு போயிருக்கு, 1 விக்கெட்டு. ஃபஸ்ட்டு ஓவர் 5 ரன்னுக்கு போட்ட சிவா வந்திருக்காரு பேட்டிங்கில், வினோத் ரைட்டு திரும்பியிருக்காரு பாடி அட்டாக்காக. டாட் பால் இதுவரைக்கும் பெரிய ஸ்கோரே போகாமல் கரெக்டாக போட்டுட்ருக்காங்க ஓவரு. எக்ஸலண்டாக அடிச்சிருக்காருங்க, ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸாக வந்திருக்கு, நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு 6. பெரிய ஸ்கோர் இப்போ தான் அடிக்கலைன்னு சொன்னேன், அதே மாதிரி 1 6 1 அடிச்சிருக்காரு கோகுல். இதுக்கு முன்னாடி பால் எக்ஸலண்டாக அடித்தார், அது 6 கிடையாது 4. திரும்ப அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால், இந்த டைம் சான்ஸ் ஃபார் கேட்ச், சூப்பர் கேட்ச் ஆல் பட்டன்ன, நல்ல கம்பேக் சிவா விக்கெட். பேட்டிங்கில் வினோத் வந்தாச்சு, ரைட் திரும்பிட்டாரு. டாட் பால் முடிஞ்சிருக்கு கரெக்டாக, 14 ரன்னு 2 விக்கெட்டு. நான் 2 விக்கெட்டு தான். நியூ பவுலர் கலை, கலை டு வினோத், சரியாக படலை சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் பிரேம், நியூ பவுலர் கலை குட்லெண்ட்டில் போட்டிருக்காரு, பயங்கரமான வேகம் அங்கே டாட்டுக்கு போட்டிருக்காரு. எக்ஸலண்டாக அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேராக. 4 தரமான அடி, கொஞ்சமாக லூஸ் பால் போட்டாலே கண்டிப்பாக 4 6 அடிச்சிடுறாங்க. அகைன் திரும்ப அடிச்சிருக்காரு, நல்ல கம்பேக்னு நினைக்கிறேன் கேட்ச். இதே மாதிரி தான் போன ஓவரில் 4 போனது, அடுத்த பாலே விக்கெட்டு. அதே மாதிரி இந்த ஓவரில் 4, அடுத்த பாலே விக்கெட்டு. குட்டி வந்து பய போறாங்க சைக்கிளில். நியூ பேட்ஸ்மேன் கோகுல், ஓப்பா எக்ஸ்ட்ரா பவுன்ஸு, செம்ம பாலு, எதிர்பார்க்கவே இல்லை பேட்ஸ்மேன், விக்கெட் சூப்பராக போட்டிருங்க கலை இந்த பாலு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு கரெக்டாக, 21 ரன்னு 4 விக்கெட்டு. நியூ போலர் லெஃப்ட் பிரசாத், லெஃப்ட் வினோத், லெஃப்ட் டு வினோத் லெஃப்ட்டு. அந்த சிங்கிளாக 2-1 பார்க்கலாம், ஃபீல்டர் ரொம்ப லாங்கில் நிற்கிறாரு.
சிங்கிள். எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. பாடி அட்டாக்கங்க, பாடி அட்டாக்கா பேட்டான்னு தெரியல. டாட் பால். நியூ பேட்ஸ்மேன் வினித் இறங்கியிருக்காரு. ஃபுல் டஸ் பால் ஆஃபில், ஆனால் அங்கே ஃபீல்டர் சிங்கிள். செம்மா ஷாட் அடிச்சிருக்காருங்க கேப்பில். ஆளே கிடையாது, கண்டிப்பா நாலு. உல்டாஸ் பால நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. நாலு. ஓ, ரைட்டு திரும்பியிருக்காரு, ஸ்லோயர் போட்டாருங்க. டாட்டோட முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு கரெக்டாக, 32 ரன்னு, 4 விக்கெட்டு. 12 பாலுக்கு கரெக்டாக 44 அடிக்கணும். பவுலிங்கில் வீராண்ணா வந்திருக்காரு. செம்மையாக அடிச்சிருக்காரு. 6 ஆண்டு 4 ஆண்டு பார்க்கலாம். அப்பா நல்ல ஃபீல்டிங் அங்கே. சிங்கிள். லைட்டாக ஒரு ஃபீல்டிங் மிஸ்ஸு. 2. சூப்பராக அடிச்சிருக்காருங்க மடக்கி, தரமான ஷாட்டு. 6. ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு கரெக்டாக, 44 ரன்னு. நியூ போலர் ராகுல், பேட்டிங்கில் வினோத். ரொம்ப வேகமாக போட்டிருக்காரு இந்த பால், அட்டன் பண்ணவே முடியல. டாட் பால். அகைன் திரும்ப அதே பால், அதே ஃபேஸ், டாட் பால். கரெக்டான அடிங்க, எந்த திசையில் வந்ததோ அந்த திசையிலே கரெக்டாக அடிச்சிருக்காரு. பாயிண்ட்டை நோக்கி. 4. மேட்ச் வின் பை சிஆர் கார்மண்ட்ஸ். சிஆர் கார்மண்ட்ஸ் வந்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி தரமாக ரெண்டு சைட்லேயுமே பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். பவுலிங் போட்டாலுமே பர்ஃபெக்டாக போடுறாங்க, பேட்டிங் ஆனாலுமே கரெக்டாக 10 ரன்றதுக்கு மேலே தான் ஆடுறாங்க. ஃபைனல் வெறித்தனமாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம். பாய் பாய், சி யூ, மிஸ் யூ.